ஒரு நாள் ஒரு ஞானி ஒருவர் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மரம் வெட்டியை அவர் கண்டார். அந்த மரம் வெட்டி ஒரு மரத்தை வெட்டி கொண்டும் ஏதோ புலம்பிக் கொண்டும் இருந்தான். என்ன புலம்புகிறான் என்று பார்க்க அந்த ஞானி அவன் அருகில் வந்தார். அப்பொழுது அவனால் வேகமாக அந்த மரத்தை வெட்ட முடியவில்லையே, அவனுடைய நேரம் விரயமாகி கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஞானி அந்த மரத்தை வெட்ட பயன்படுத்திய கோடாரியை கவனிக்க தொடங்கினார். அது முனை மழுங்கியதாகவும் கூர்மையற்றதாகவும் இருந்தது. அப்பொழுது அவர் அந்த மரம் வெட்டியை பார்த்து, மரம் வெட்டியே, ஏன் உனது கோடாரியை நீ கூர்மையாக்கக்கூடாது என்று கேட்டார். அதற்கு அந்த மரம் வெட்டி, அதற்கெல்லாம் எனக்கு இப்பொழுது நேரமில்லை என்று சொன்னான். ஆனால் நீ உனது கோடாரியை கூர்மையாக்கினால் உன்னால் வேகமாக இந்த மரத்தை வெட்டி சாய்க்க முடியுமே என்றார். அப்பொழுது அவன் திரும்பவும் சொன்னான், நான் எனது கோடாரியை கூர்மையாக்க துவங்கினால் எனது மரம் வெட்டும் வேலை தடைபடும், அதனால் அதற்கு எனக்கு நேரமில்லை என்று அவன் திரும்ப புலம்பிக் கொண்டே அந்த மரத்தை வெட்ட துவங்கினான். அந்த ஞானியும் அவனது அறியாமை நிலையை கண்டு தலையசைத்துவிட்டு பின்பு அவருடைய வழியில் நடக்க தொடங்கினார். இன்றும் அநேகர் இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர். அந்த மரம் வெட்டியைப் போல அநேகர் இன்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எப்படியாகிலும் எனக்கு இந்த வேலை முடிந்து விடாதா என்கிற புலம்பலோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அதை நிறுத்திவிட்டு எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்தால் எல்லாம் சரியாக நடக்கும்.